फ्रेंड्स ये तो नम्बे एम हेल्थ टिप्स इनकी नम्बर चेनल नाम पाक मुख्य टिप्स अब पाती कोरोना तडुप्पूसी पोट्ट पिन्बु एवट्रेल्लाम पिन्पट्ट वेंडुम एन्पदै पत्ति तान वीडियो कुल्ल पोरदुक्कु मुन्नाडि नम्म चेनल इदुवरै सब्सक्राइब पण्णादवंगळा इरुंदा सब्सक्राइब पण्णुंग एन कूडवे बेल ऐकानुम सेर्त्तु प्रेस पण्णिडुंग तडुप्पूसी पोट्टुक्कोल्ल सेल्लुम मक्कळ ओरु सिल विषयंगळैयुम पळक्कंगळैयुम कवनित्துக்கொள்வது மிக முக்கியம் நீங்கள் இன்னும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளவில்லையா விரைவில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் முடிவில் இருக்கிறீர்களா அப்படி என்றால் உங்கள் உடலில் தடுப்பூசி திறம்பட செயல்பட அனுமதிக்க நீங்கள் பின்பற்ற வேண்டியவை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் வெறும் வயிற்றில் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் உடல் பலவீனம் மற்றும் பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் முயற்சியை செய்ய வேண்டாம் சில சந்தர்ப்பங்களில் மக்கள் வெறும் வயிற்றில் தடுப்பூசி போட்ட பிறகு சாப்பிடும்போது அசிடிட்டி தலைவலி மற்றும் சில சங்கடம் அனுபவித்துள்ளனர் எனவே தடுப்பூசி போட்டுக்கொள்ள செல்வதற்கு முன் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்றும் தங்களது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் முன் மற்றும் தடுப்பூசி போட்டு கொண்ட பின் தண்ணீர் மற்றும் ஃப்ரெஷ் ஜூஸ் உட்பட நீங்கள் ஏராளமான திரவங்களை குடிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லேசான காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் மருத்துவரை சந்தித்து அறிவுறுத்தப்பட்டிருந்த மருந்து எடுக்க வேண்டும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு சுமார் 30 நிமிடங்கள் தடுப்பூசி மையத்திலேயே காத்திருங்கள் ஒருவேளை ஏதேனும் அசௌகரியத்தை நீங்கள் உணர்ந்தால் அதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற இந்த ஓய்வு நேரம் அவசியம் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்த்தால் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பின் அடுத்த 72 மணி நேரங்களுக்கு புகைப்பிடிக்கவோ மது அருந்தவோ கூடாது தவிர இந்த 3 நாட்களுக்கு நீங்கள் காஃபினேட்டட் பானங்களை தவிர்ப்பதும் நல்லது தடுப்பூசிக்கு முன் சாப்பிட வேண்டிய உணவுகள் தடுப்பூசி போடுவதற்கு முன் பேக்கிங் செய்யப்பட்ட உணவை தவிர்த்து முழுவதும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் தவிர மஞ்சள் பூண்டு இஞ்சி பச்சை காய்கறிகள் மற்றும் ஃப்ரெஷ் பழங்களை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக உங்கள் உடலை தயார் செய்யுங்கள் தடுப்பூசி போட்ட பின் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன என்று பார்த்தால் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் பொட்டாசியம் நிறைந்த ஃப்ளூபெர்ரி சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது இது உடலில் செரட்டோனின் அளவை அதிகரிக்க உதவுகிறது ஜீரணிக்க எளிதான மற்றும் அதிக நார்ச்சத்து நிறைந்த சூப் மற்றும் காய்களை சேர்த்துக்கொள்ளலாம் தடுப்பூசிக்கு பின் இளநீர் பழுப்பு அரிசி வாழைப்பழம் முலாம்பழம் மற்றும் உருளைக்கிழங்கு உள்ளிட்டவற்றை சேர்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தடுப்பூசிக்கு பின் தவிர்க்க வேண்டிய உணவுகள் நிபுணர்களின் கூற்றுப்படி தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின் சீஸ் நிறைந்த உணவுகள் கிரீம் சாஸ்கள் வறுத்த உணவுகள் சிவப்பு இறைச்சி சர்க்கரை உணவுகள் குளிர்பானங்கள் மற்றும் ஆல்கஹால் உள்ளிட்டவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதுபோன்று பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி